கண்ணால நீ பாத்தியா அல்லது உன் காதால கேட்டு அதை சொல்லு முதல்ல இந்த கண்ணால தான் பாத்தங்க இந்த காதால தான் கேட்டேன் அப்படியா வேல் 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 எவ்வளவு வாங்கு முத்துவேல் முத்துவேல் ஐயா எங்க வெளிய போனே அப்பா எனக்கு என் சிநேகிதனுக்கு ஒரு சிறு தகராறு இதுக்கா தான் காரல ஏந்திரச்சு வெளிய போனியா நீ அல்ல அந்த தகராற கேளுங்க ஒருத்தன் கலகம் பண்றான்னு வெச்சுக்கோ அவனுக்கு என்ன தண்டனை அரசாங்கத்தை போய் கேளு அவங்க சொல்லுவாங்க அது பெரிய விஷயம் உங்க ஆதிக்கத்துல என்ன தண்டனை ஏன் ஆதிக்கம் நான் இன்னும் வரலையே வந்த உடனே கேளு நான் உனக்கு பதில் சொல்றேன் சரி உங்களுக்கு நான் ஆதிக்கம் கொடுத்ததா வச்சுங்க நீங்க கொடுத்துட்டீங்களா சாரி இல்ல சாரியா அது அப்பா அது என்ன தண்டனைன்னு சொல்லுங்களே ஏன் ஆதிக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி நடந்தாச்சுன்னா சூடு போடுவேன் சூடு ஏப்பா நீ சூடு பட்ட மாதிரி உதறற உதறற உதற உதறாதே பேசாம நீ சும்மா இந்த தண்டபாணி புள்ள கிட்ட 60 வேலி நேரம் இருக்குல்ல இருக்க வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் அதை ஆள வந்தாங்கட்ட ஒப்படைச்சிட்டா அடுத்த திட்டத்துக்கு பிரயோஜனப்படும் ஆமா பெரிய திட்டம் பாரு அரசாங்க திட்டம் பாரா ஏளுங்களே நீங்க ஏஜெண்டா இருக்கும் போதே இந்த நல்ல காரியத்தை செய்வீங்கன்னா ஏழைகள் எல்லாம் மனசார வாழ்த்துவாங்க இல்ல போனா மனசார கல்லை அடிப்பாங்களா அடிச்சாலும் அடிப்பாங்க அடிப்பாங்களா டேய் இருங்க मगनमें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 गनम
உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணுமே. அதோ பக்கத்துல கலகமே ஒரு நின்னுகிட்டு இருக்காரு, அவர் உங்க வலது கை இல்ல. நமக்குள்ள அப்பம் மகன் உறவு உனக்கு இருக்கணும்ங்கிற அவசியம் இருந்தா அந்த ஆனவன் தான் சேர்த்து ஆட்டு விட்டுருக்கீங்க. ஆமா, ஓஹோ, உங்க அப்பா கூப்பிடப்படாதுல்ல, அதை அறுக்க முடியாத. ஏன் நரம்பா? உறவை அறுக்க முடியாதுங்கிற. ஆஹா, அப்படி உனக்கு அக்க முடியல. அவன் ஸ்னேகிதம் உனக்கு அவசியம் தான். நீ எங்கேயாவது இருந்துக்கோ, நான் எங்கேயாவது இருந்துக்கிறேன், நீ எதையாவது பேசிக்க, நான் எதையாவது பேசிக்கிறேன். அப்பா, ஓஹோ, உங்க அப்பான்னு கூப்பிடப்படாதுல்ல. அப்படியே நம்ம ஒரு கால் முச்சந்தில எங்கயா சந்திச்சு விட்டா? என்ன பரமேஸ்வரன் நினைச்சுக்கிட்ட நீ? நான் அப்படி சொன்னேனா? இல்ல சொல்லி பாருங்க. சொல்லுவேனா? சொல்லு. நீ வேண்டாம், போறேன்ப்பா, போறேன். ஆனா ஒண்ணு, இதோட உண்மை எல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்க வருத்தப்படும் பொழுது நான் எதுக்க வந்து நிக்கிறேன்? என் காட்சி கொடுக்கவா? அதுக்கு இல்ல, பயப்படாத பக்தான்ங்கிறது. இல்ல இல்ல, போறேன்ப்பா. தீ பிடிச்சு எரியுது. தீ அணைக்கும் படை, தீ அணைச்சிட்டு இல்ல? ஆமா, போய்கிட்டே இருந்தயா?
இந்த குப்பை ஒருத்தியா அதுக்கு ஒரு ஃபயர் இன்ஜினா நெருத்து அப்ப ஊரே பத்தி எரிஞ்சு அதை அணைச்சாதான் உனக்கு பேரா ஏயா அந்த குப்பை தீயில இருந்து ஒரு பொறி இந்த கூரையில பட்டு கூரையில இருந்து ஊரே பத்தி எரிஞ்சதுன்னா யார் ரெஸ்பான்சிபிள் உன்னை கேக்குறேன் அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் அந்த குப்பை அணைக்க வச்சேன் இதுதான் என்னுடைய தொண்டு இந்த மாதிரியா மறந்து கூட இல்லாம அந்த பக்கம் தலையை காட்டிடாதே நான் ஏன் அந்த பக்கம் வர்றேன் எனக்கு தான் கிடைக்காதது கிடைச்சிருக்குதே அனைத்து தீயிலிருந்து அபூர்வமான மாணிக்கத்தை அல்லவா நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் வாலிபர்களே வாலிபிகளே இளைஞர்களே இளநிகளே இளங்கிகளே பகுத்தறிவு படிப்பு இல்லாத காரணமே இந்த சேரி பழுதுபட்டு கிடக்கிறது அதற்காகவே என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தத்தம் செய்து இங்கே மாட மாளிகை கூட கோபுரம் உங்களுக்கு கட்டித் தருவதாக தீர்மானித்து விட்டேன் இது மேலதான் நெதவா வர்றாங்க என்ன நம சொல்றாங்க ஒண்ணும் செஞ்சபாடு இல்ல செய்ய மாட்டார்கள் ரசிக்க தெரியாதவர்கள் இந்த சேரியிலே மறைந்து கிடக்கும் சித்திரமாம் பத்திரமாத்து தங்கத்தை நான் பார்த்து விட்டேன் உங்களுக்கு பல வகையிலும் உதவி செய்வதாக நான் புறப்பட்டு விட்டேன் நான் வரட்டுமா அதனாலதான் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஒரு குலம்னு சொல்றாங்க பாரு அதுக்கு ஒரு வழி சரி எங்க சாதியில இருந்து பொண்ணு எடுத்து கட்டிக்க வேற காத்துக்கிட்டு இருக்கான்னு கேக்குறேன் இவன் காத்துக்கிட்டு இருக்கான் யார் அவன் யாரு நீ மட்டும் இன்னொரு வார்த்தை சொல்லு அடுத்த நிமிஷம் கழுத்துல கயிறு கயிறு அது எங்க அண்ணன் கிட்ட சொல்லிருக்கானா சரியா போச்சு போ அவன் கத்தி திட்டிட்டு இருந்த நேரத்துல நான் மட்டும் கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தேன் என் கழுத்தை வெட்டி கோழி ஆடி இருப்பான் என்ன இத பாரு எனக்கு ஒரு பிரின்சிபிள் உண்டு வீட்டுக்குள்ள வர்றோம் யாரு இல்லைன்னா ஒரு ஆட்டுக்குட்டி கிட்டையாவது சொல்லிட்டு போயிடுவேன் அதே போல உங்ககிட்ட சொல்லிட்டு நான் வர்றேன் ஐயா இருங்க இருங்க எங்க அண்ணன் ஊங்குமா மாட்டாங்குமா சொல்லிட்டு போட்டுமே அடுத்த வீட்டு பொண்ணை கட்டிக்கிறேன் இல்லன்னா அதுக்கு அடுத்த வீட்டு பொண்ணு இல்லன்னா பக்கத்து வீட்டு பொண்ணு எழுத்த வீட்டு பொண்ணு இல்ல கோழி விட்டு பொண்ணு இல்ல கடைக்கு விட்டு பொண்ணு இல்ல இப்படி இங்கே வந்துட்டு போறேன் இல்ல இல்ல எங்க அண்ணன் சரியான சொல்லும் அத பாரு சரியான சொல்லும் அது வந்து நான் இங்க இருக்கணும் என்னால முடியாது அவன் வெறும் கத்தியோட போயிருக்கான் திரும்பி தலையோட வருவான் சாட்சி சொல்ல நம்ம கிட்ட சக்தி கிடையாது நான் வர்றேன் ஏய் இன்னும் எப்ப வர்றேன் இந்த மரியாதை என்ன கவுது கவுது நான் வரட்டுமா கொஞ்சம் அதிகமா போச்சு ஒருவேளை நன்கொடை வாங்க வந்தவனா இருப்பானோ ஏய் நன்கொடைக்கு ஊருக்கு வர சொல்றான் நன்கொடை வாங்கிட்டு போறான தவிர நாலு நாள் கழிச்சு என்ன சார் சவிக்குமானா துணி கொடையால மூடிக்கிட்டு போறான் போடா போடா சார் சார் அவரை பார்த்தா அப்படி தெரியல சார் உங்களை பாக்கணும்னு ஒத்த கால நின்னுகிட்டு இருக்காரு சார் அங்க ஒத்த கால ஆமா சார் இன்னொரு கால என்னாச்சு ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் சார் ஓஹோ கூட ஒரு அம்மாவும் வந்திருக்காங்க ஆளை பார்த்தா மைனரா தெரியுது இவரு ஓ நான் மறந்துட்டேன் சார் அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல அதுக்காக வேண்டி உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாடிட்டு போறான்னு வந்திருக்காரு வாழ்த்துக்கள் ஆமா சார் உன் நாக்கல கற்பூரத்தை வச்சு கொழுத்து சரி சரி வர சொல்லு சரி சார் தங்கலட்சுமி இதான் வேணாம் நம்ம ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு யாரா வந்திருக்காங்க ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல நம்மளை கண்டுட்டு போறதுக்கு வந்திருக்காங்க நீ முக இது என்ன கண்ணு இங்க மையா நீ எழுதிட்டியா இல்லீங்களே நீங்க தானே எழுதுனீங்க ஓஹோ அதான் கொஞ்சம் அதிகமா போச்சு பரவாயில்ல இருந்தாலும் அழகா தான் இருக்குது என்ன நீ முகத்துல எல்லாம் பாவ பூசிக்கிட்டு இங்கே இரு நான் அங்க போய் இருந்துகிட்டு ஒரு பெல் அடிப்பேன் இத வந்துட்டு அங்க அப்படிங்கணும் ரெண்டு பெல் அடிப்பேன் இங்க இருந்து கடகட கடகட நடந்து வந்து நின்னுணும் மூணு பெல் அடிப்பேன் உட்கார்ந்துடணும் நாலாவது மணி அடிச்சா சோத்துக்கு ஓடணும் நாலாவது மணியா பெல்லு பெல்லு பல்லு உடைச்சிடும் பல்லு கல்லு கூட தர உடைச்சுக்கோ பல்லு இல்ல பெல்லு பெல்லு நல்ல சரி அப்புறம் சொல்லிக்க தயாரா இருக்கியா வணக்கங்க வணக்கங்க அட மூர்த்தியா ஆமா நீ ஆளுகிட்ட சொல்லி அமிச்ச ஆமா அட ஆளப்பா திறந்த வீட்டுல நாய் உடைய மாதிரி நுழைஞ்சிட வேண்டியதுதானே உட்காரு உட்காரு உட்காருமா என்னமா சௌரியமா ரொம்ப நல்ல சௌரியங்க உங்க உதவினால எங்க கல்யாணம் நடந்தது அவரும் என் இஷ்டம் போல நடக்கிறாரு ஆமாமா நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுலே தெரியுது இருந்தாலும் இந்த கலப்பு கல்யாணத்துல இருக்கக்கூடிய கலகலப்பு வேற எந்த கல்யாணத்திலயும் கிடையாதுங்கிறது என் அபிப்பிராயம் ரொம்ப நல்லா சொன்னீங்க நீங்களும் கலப்பு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதாக பேப்பர்ல நான் தாங்க படிச்சு சொல்லுங்க உங்க வாழ்க்கை தக்கணும்னு சொன்னா அதுக்காக தாங்க வந்தாங்க அப்படியா அது என்ன பார்த்தா போச்சுது ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா கூப்பிடுறேன்
வந்துருவா. சார், அம்மா என்ன உள்ள சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருந்தாங்களோ. படா, என்ன படிக்கிற பிள்ளையா இருப்பான். சிரிக்காத தம்பி, சிந்தனையை போய் தொட்டு பார். புராண கதையில வள்ளுவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய சம்சார வாசிக்க பத்தி தெரியுமா? அந்த அம்மா கிணத்தடியில தண்ணி மூட்டுட்டு இருக்காங்க. இவர் இங்க நூறு நூத்துக்கிட்டு இருந்தார். இது அருந்து போச்சுன்னு சொல்லி வாசுகின்னார். அப்ப அந்த அம்மா தண்ணி மொண்டவங்க இத வந்துட்டாங்கன்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த ராட்டினத்துல கூட அப்படியே இருக்குது. கிணறு அங்கேயே இருக்குது, கயிறு அங்கேயே இருக்குது, அம்மா இங்கே இருக்கிறாங்க. அத போல கூப்பிட்ட உடனே மாவு பூச்சிக்கிட்டு இருந்தவ கடமை தவறாதபடி வந்து நின்னான். பாத்தியா, உன்ன ஆயிரம் தடவை கூப்பிட்டு ஆயிரத்தி ஒன்னாவது தடவை நான் வந்து உன்கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. கடமை தவறாத பத்தினிய பாத்தியா, கூப்பிட்டா இந்த மாதிரில வந்து நிக்கணும். சரிங்க, இப்படி வந்து நிக்கணும். இருங்க, கூப்பிடுறேன். தங்கலட்சுமி, அந்த முகத்துல இருக்கிற பவுடர் எல்லாம் தொடச்சு சீக்கிரமா. உங்களுக்கு எங்க காலை வணக்கம். ஐயா, கால விழக்கூடாது. கால விழறது அல்ல, காலை வணக்கம். அதாவது சூரிய உதயத்துல வணக்கம் பண்றாங்க. வணக்கம் வணக்கம். இந்த சிறிய அன்பளிப்பை பெருசா நினைச்சு வாங்கிக்கணும். வாங்கிக்க வாங்கிக்க. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சுல்ல, அதுக்காக கொடுக்குறாங்க. சரி, அப்ப நேரமாச்சு, நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். நீங்களும் எங்க வெளியே புறப்பட்டு இருந்தீங்க? ஆமா, போட்டிங் போட்டிங் புறப்படுறோம். அப்படியா? நாங்களும் போட்டிங் தான் போறோம். அங்க உங்களை மீட் பண்றோம். நல்லது, வரங்க. வணக்கம் 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 வணக்கம். என்னங்க, நாலஞ்சு நாள் கழிச்சு வந்து கேப்பாங்களா? இல்லையா, நல்லவேளை அவங்க முன்னால கேட்கப்படாது. என் மானம் போகுது, போ கேப்பாங்க. வாப்பா முத்து வாடா. வந்தா ஒரு வாரமாச்சு வெளியூர் போய் காலையில தான் வந்த. அப்படியே வெளியே போயிட்டு வரலான்னு புறப்பட்டேன். ஆளை வந்தாரு. நீ மட்டும் முன்கூட்டியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் மாப்பிளையா போயிருக்கலாம். நான் இந்தியா, நீ மனோரமா. அதுக்கு என்ன பண்றது? வேணாம், நீ அவசரப்படாம இருந்தீங்கனாக்க ஒரு நாகரிகமான பொண்ணுக்கு நாகரிகமான கணவன் ஆயிருந்திருப்பேன். கொஞ்சம் பொறுமை இல்ல உனக்கு, நத்த வயித்துல பிறந்த முத்துவை கட்டிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நானும் அவசரப்பட்டேன், நானும் அவசரப்பட்டேன்னு அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் ஒரு மனைய. அடுட, நம்ம ஏக்கலவு. அது ஏக்கலவோ ஏழு எட்டு லவோ, அந்த பய அங்க கொடுத்த கெல் தான் நான் இங்க வந்து உழுந்தேன். நீ ஒண்ணு, அந்த லக்கி சான்ஸ் தான்ப்பா எனக்கு. இது எது லக்கி சான்ஸ்? இது லக்கி சான்ஸ் ஆயிடுது. வேற என்ன, அறுபது வேலி நிலம், லட்ச ரூபா சல்லி, அழகான பொண்ணு. ஐயோ ஐயோ, ராம ராம ராமா. பொண்ணுக்கும் பொண்ணுன்னு தான் பேரு, இந்த அடங்காப்பட அறிக்கும் பொண்ணுன்னு தான் பேரா? அதெல்லாம் கவலைப்படாத, நிமித்தி கட்டிப்பிடுவேன். அது செய்வாப்பா, நிச்சயமா செய்வேன். அந்த நம்பிக்கையில தான் என்ன கேட்கறவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு வரேன். இந்த ஊர்ல ஏழு எட்டு கட்சியா இருந்த கதை நீ ஏக கட்சி ஆக்குறவன் இல்ல. மலையை முழுங்குற மகாதேவனுக்கு இந்த வீடு எம்மாத்திரம் அப்பளமா நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கி தள்ளிட மாட்டேன். ஆனா இந்த கல்யாண விஷயத்துல எங்க அப்பா முன்னே இருந்து செய்திருக்கிறாரு, அதுதான் பெரிய ஆச்சரியம். யாரு? உங்க அப்பா தானே. அப்பப்ப பல காரியங்கள் நமக்காக செய்யறாரு. அப்படியா? யாரு? உங்க அப்பா தானே. தூக்கத்துல கூட நல்ல மூச்சு விட மாட்டாரு. அவர் வேற ஒரு திட்டம் போட்டு காரியம் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சாரு. சரி, பலன் எதிர்பாராததுமா முடிஞ்சு போச்சு. நாட்டு வக்கீல் இல்ல, நிலைமை அப்படி திறமையா சமாளிச்சுக்கிட்டாரு. அதானே பார்த்தேன், என்னடா எங்க அப்பா வயறு பூரா பொய்யாச்சுதே, அதுல எப்படி மெய் மிதக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இவர் ஊர்க்குருவி, சகல விஷயம் தெரியும். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஆமா ஆமா, நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் மணி மணியா இருக்கும். சொல்லுங்க. அவரு சிங்கத்தை கூட்டிட்டு மெட்ராஸுக்கு போய் இந்த அறுபது வேலி நிலம், அந்த மனோரமா அம்மா கல்யாண விஷயம், இதெல்லாம் ஒரு மாதிரியா பிளான் போட்டார் அவர் இஷ்டப்படி. ஆனா அதுக்கு முன்னாடியே வழக்கம் போல தலைவருக்கே சக்சஸா எல்லாம் ஏற்பாடு ஆகி போச்சு. இப்ப எல்லாம் தானே முன்னிருந்து இந்த கல்யாணத்தை நடத்தினதாக ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வராரு. பிரச்சாரம் வேற பண்றாரா? பிரச்சாரம். அது சரி, கொஞ்சம் காசு அப்படியா? உனக்கு சம்சாரம் வீட்டுக்கு வந்து சேரட்டும், அப்புறம் நான் காபி சாப்பிடுவேன். இப்ப சாப்பிட மாட்டேன். இப்ப நான் காபி சாப்பிடன்னு சொன்னா நீயே போட்டு சாப்பிட்டுவாம்ப. அப்படியே எனக்கு ஒரு கப்பு கொண்டாம்ப. என் உடம்புல தெம்பு இல்ல, நான் வரேன். வரேன். நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் வள கொடுத்துல? அதையும் கேக்குறீங்க? அந்த பையன் எங்கேயோ போயிட்டான். சீமண்ண புட்டி எங்க இருக்குன்னு தெரியல, விளக்கத்துல வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்குது. சீமண்ண புட்டியா? அட பரவாயில்லையே, என்ன இதுதான் தெரியுது. குழந்தையா எல்லாம் ஒரு குடும்பமே அங்க இருக்குது.
நான் என்னத்த பண்ண சொல்லு. அதாவது அது பேர் என்ன தெரியுமா? என்னங்க? சுச்சி. சுச்சியா? ம், சுச்சி, இடியாப்பம், ஊத்தாப்பம், முறுக்கு மசால் வடை. இத பலகாரம் பேரை கொண்டு போய் அதுக்கு வைக்கிற. நீ வா. அதாவது விபரமா சொல்றேன். சுச்சி சுச்சி. சுச்சியா? ஆ, சுச்சி, துரோகம், வஞ்சனை, பொறாமை எல்லாம் இருக்கு இந்த தட்டல வை. இந்த உட்காரு. ம்ம், நான் மாட்டேன். ஆம்பளைங்க முன்னால பொம்பளைங்க உட்கார கூடாது. அத காரணம் நீ சொல்றது. அதாவது நீ சொல்றது இருக்க கடந்த காலம். இது நிகழ்காலம். நடக்க வேண்டியது நடந்துகிட்டு இருக்குறது. நீ உட்காரலாம். பெண்களுக்கு சமசீட்டு வேணுங்கிறதுக்கு தானே பத்திரிக்கையில பத்தி பத்தியா எழுதிய மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்கறேன். நீ உட்காரு. சரிங்க. சமத்துவமா உட்காரு. யாரு என்ன சொன்னாலும் சரி. சொல்றவள எதிர்பார்க்காத உட்கார்ந்துரு. இது என்ன பள்ளிக்கூட புள்ள மாதிரி கைய கட்டிட்டு கையெடு. ஒத்தனை வாக்கு போடு. எத்தனை வாக்கு போடுன்னு உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு. மெல்லு 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 மென்னு முழுங்கு முழுங்கு. இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு என்னுடைய தோழன் ஆள வந்தான். இல்ல, ஆள வந்தான். அவன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறான். அதாவது சொற்பொழிவு. சொற்பொழிவு. அத கேட்டுட்டு தான் நம்ம தூங்கணும். என்னங்க எங்க துப்புறதுங்கிறியா? என் கையில துப்பு. நான் செய்த பாவத்தை நான் அனுபவிக்கிறேன். துப்பு. அங்க மட்டும் துப்பலாமா? எது இது கட்டுப்படியாவாதமா? நாளைக்கே ஒரு பயலை வேலைக்கு அமர்த்தி இங்கே துப்புன்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்துல மாட்டி ஒரு சட்டியும் கொடுத்து அவன் பக்கத்துல நிக்க வைக்கிறேன். நீ அதுல துப்பினாலும் சரி, அவன் மூஞ்சில துப்பினாலும் சரி, ஏது ஏது நீ இப்படி துப்பிட்டு போனா வீடு ஒரே காவி கலர் ஆயிடும். இந்த வீடு அடையாது. இன்னொரு வீட்டுல போய் பூந்துருவானுங்க போல இருக்குதா? சுச்சு, நியாயம் இல்ல. இந்த இங்க துப்பிட்டு வா. ரேடியோ ரேடியோ கேட்கலாம். மணியாகி போச்சு. சீக்கிரம் வா, ரேடியோ கேட்போம். எவ்வளவு வித்துல இருந்து அத்தனை மணி விட்டால நான் நாகூர் ஆடு கழுதம் தலை திங்கிற மாதிரி. ஐயோ, எப்பா எப்பா. பயலுங்க. பயல பயல அடா பயல. ஐயா, யார கூப்பிடுற? பயிர. பயலையா? நான் உங்ககிட்ட பிராணன் வாங்குற போறதான். அவன் வேறையா? பயலு பயலு பயல் இல்ல, இந்த எழுதுறது இந்த சிலேட் மாதிரி வச்சு எழுதுங்க. எடுத்துட்டு வா. டைம் ஆச்சு. ஒண்ணு சத்தங்க தான் போடப்படாது. வாய் தொடர்ந்து ஒண்ணு பேசப்படாது. அப்படி போய் உட்கார். உட்கார்ந்து கேளு. ஆஹா, அடாடா, இது என்ன குரட்டையா? இது பைக் உண்ட ஏரோப்ளேன் போற சவுண்ட் இல்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம் பிச்சம். அருவாள் எடுத்துட்டு வர போறாளா தங்கலட்சுமி? அம்மா தங்க என்னடா இது? என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்றாரு? ஒண்ணுமே புரியலையே. அதாவது புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்த உடனே புடிச கயட்டணும், கோட்டை கயட்டணும், குடிக்கிறது, தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையா இது? ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் நான் சரியா செஞ்சிருந்தீங்க. சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ஹாரா? எங்க இருக்குது? அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இங்க ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபிடியா இருக்குது. அதாவது ரொம்ப கொடூரமா இருக்குது. என்ன கவாத்து பழ? உங்க கூட வர்றேங்க. கூடையும் வேணாம், முறவும் வேணாம். என்ன செய்யணும்னு கேட்டீல்ல? பிந்துவங்கி முன்னெழுவாள் பத்தினி. அப்படின்னா என்னங்க? என்னன்னா, புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூங்கி முன்னால எழுந்திருக்கணும். ஐயய்யா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சுக்கு முன்னால எப்படி எழுந்திருக்க முடியும்? ஒரு சுவாமி, நீங்க வாழ்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் போல இருக்குது. என்ன அது? அது வேற கதை. நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம், நான் காட்டுறேன். அப்புறமேல் நீ எழுந்திருக்கல. ஐயோ, நான் என்ன சொல்ற? நீ என்ன கேக்குற? நான் தூங்கின பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும். முடியுமா? ஆத்தாடி,
இது அதவிட பெரிய கஷ்டம் இல்ல இதும் கஷ்டமா நீங்க பேயலையற நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க எப்ப படுக்குறீங்க எந்திரிக்கீங்கறதே எனக்கு தெரியாது என்ன செய்ய உன் தூக்கம் அப்படி அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காபி போட்டு குடிச்சிட்டு டம்ளர்ல உனக்கும் காபி எடுத்து வந்து அம்மா உளறளறளா எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது ஏங்க இப்படியே வச்சுக்கோ இது ரொம்ப நல்லா இருக்கு நம்ம வீட்ல நல்லா இருக்குது அக்கம் பக்கத்துல எல்லாம் சிரிப்பா சிரிக்கறாங்கல நான் என்ன பண்ண அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோம் செய்துக்குவோமே முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க சரி என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க நீங்க படுத்து தூங்குங்க நான் போய் காபியை காய்ச்சிட்டு உங்களை வந்து எழுப்புறேன் எப்படி இது அதவிட ஆ சிங்கமா இருக்குது இத பாரு நீ தங்கம் இங்க வா சொல்ற இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம் என்னுடைய சிநேகிதன் இருக்கிறான் ஆள வந்தான் நான் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா வைரமும் தங்கமும் போல இருக்காங்க அடடடடா இவங்கெல்லாம் தம்பதிகள் என்ன அடக்கு ஒடுக்கு என்ன பரிபக்தி அப்படின அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க ஊரெல்லாம் ஊங்கறான் அட நீங்க என்னங்க என்ன என்ன தம்பியோ கூட தான் நான் குடுத்துنا நடத்துறத பார்த்துட்டு அப்படிங்கறாங்க இப்போ நீ ஏன் பாட்ட எங்க கேட்ட கொஞ்ச நாளுக்கு முன்னால நீ கேட்டிருக்கணும் வாய திறந்தாச்சுன்னா 18 மணி நேரம் சஞ்சாரத்திலே இருப்பேன் பாட்டு மட்டும் என்ன சாப்பாட்ட போட்டு பாரு அதுல நல்லா இருப்பேன் எதுல நல்லா இருப்பேன் हाँ इप्पे एंपायर ना नल्ले मुट्ठ नल्ले ये ना तानिया बारे सुनने गला में आप इन्ना उन्ना कुटमा बारे चल रहे हैं यार सुनाएंगे काटा कंधा सामी अंदर काटा कंसामिया वो हो तोटक कारक कंसामिया ये महीने महीने ये ना अपन बेरे पुल चलना मो येंगे ये ना काटी के टा पुरुषना हिले काटी के परा पुरुषना येरम ஆமா அந்த பையன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கானே காதல் கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் அது என்ன அர்த்தம் அவர்தானே இப்ப எனக்கு காவல் இருக்கறாரு காவலா எதுக்கு உங்களுக்கு தெரியாதா ஏன் தெரியாது என்னங்க ஒருத்தர் கட்டிக்கணும் அப்படினா அவருக்கு அழகு அந்தஸ்து அறிவு குணம் பணம் ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா இன்னொரு தடவை சொல்லு அழகு அறிவு பணம் குணம் அந்தஸ்து ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா என்ன இருக்க வேண்டாமா அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே ஆமா கொஞ்சம் பக்கத்துல தெரியுது உனக்கு இப்ப என்ன தேவை எது எப்படி இருந்தாலும் பணம்தாங்க இருக்கணும் பணம்தானே மறுபடியும் என்ன பேச்சு விட்டு தள்ளு எஜமா எதிர்க்கட்சி விஷயமா ஒரு 7-8 பேர் பேசணும்னு வந்தாங்க இல்லதே எதிர்க்கட்சியா ஆமா நமக்கு எதுக்குடா கட்சி கட்சிக்குள்ள தான் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கறாங்களே நமக்கு கட்சி வேண்டாம் நமக்கு பகவத் சரணாரவே அப்படி நம்ம யாராவது பார்க்கணும்னா நேரா மடத்துக்கு வரணும் கரெக்ட் நான் மடத்துக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன் இப்ப அப்படி அனுப்பிச்சியா நான் உன்னை எதுக்காக வர சொன்னே தெரியுமோ எதுக்கு நம்ம பெரிய ஐயா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படியா ஆமா நம்ம மனோரமா விஷயமா மனோரமா ஆள வந்தாங்கட்டு அகப்பட்டு குடுவா துடிக்கிறார் சர்க்கஸ் குதிரை மாதிரி கஷ்டப்படுறார் அது எப்படியோ பெரிய ஐயாவுக்கு தெரிஞ்சு அது சரிதானா அல்லது இல்லையா அப்படினு விசாரிச்சு எடுத்திருக்காரு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க அவங்க புருஷ மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க நான் அதுக்காக சொல்லலம்மா அவங்க அப்படி இருக்கட்டும் அவங்க இருக்கட்டும் அப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்ல வேற ஒண்ணு இல்ல வர மறந்துட்டீங்களேன்னா அவங்க என்ன கூப்பிட மறந்துட்டாங்கன்னு சொல்லு அப்படியா அதானே நீங்க வந்துருவீங்களே ஆஹாஹா ஆடாடாடா என்ன ஜாலி என்ன ஜோலி நம்ம ஐயா கிட்ட அந்த மோகினி அம்மா பேசுனது நம்ம அம்மாவுக்கு பிடிக்கலைங்க பிடிக்குமா அது பொம்பளை நீ குடி ஆனா முகத்துல ஒரு ஒரு திருச்சி முகத்துல ஒரு திருச்சியா திருச்சியாவ தஞ்சாவூர் ஆவ நல்லா சொல்ற அதிர்ச்சிங்க அப்படி சொல்லு ஆனா எடை எடையில அப்படி ஒரு போய் சிரிப்பு இவ்வளவு இருந்தும் பாருங்க வேண்டா மாவு பேசுறியா இல்ல கையா பிடிக்கிறியா இல்லங்க நான் எதுக்குங்க மாவு பசைறேன் அப்ப என்ன நான் உடம்ப எப்பவும் போல தான் பழைய புடி தான் போட்டேன் உங்க உடம்பு வலிச்சிருச்சு போட்டுருக்கு இதல பாருங்க இவ்வளவு இருந்தும் பாருங்க நம்ம அம்மா தனியா போய் அங்க அந்தமாரோட இருந்து இருந்து சாப்பிட்டு 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 இருந்துட்டு எப்போ வருவாங்களோ பாண்டரங்கா பாண்டரங்கா நிறுத்தா பாண்டரங்கா பாண்டரங்கா தனியா போறதாவது விருந்து சாப்பிடுறதாவது வேண்டாடே சிங்கம் வீட்டுக்கு போனா திரும்பி வர முடியுமா சும்மாரா ஓதியம் வரும் ஆளை போட்டு கலக்குறேன் சிங்கம் ஊர்ல இல்லைங்க ஊருக்கு போயிட்டாரு நீ தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தியா டே சும்மாரா இதெல்லாம் ஒரு பங்கிடு சிங்கம் ஊர்லன்னு சொன்னா தான் மனோரமா அங்க போவா அதுக்காக அந்த வேலை அப்படியா ஆமா அப்போ இத நான் மைனா கிட்ட சொல்லி மைனா கிட்ட சொல்றதா போதுமே ஊர் பூரா பத்த வச்சிருவானே அங்க அவ போவானா எனக்காக
அதாவது மூகினி ஆள் வந்து மனோரமாவை அங்க வர வேண்டான்னு உங்ககிட்ட சொன்ன மாதிரி சொல்லு. சொல்லிறனே என்ன சொல்லு? அதாவது இங்க உட்காந்து சொல்ற. அதாவது மோகினியின் கிட்ட வந்து நீங்க சொல்ல சொன்னா சொல்லிறேன். கதையே கெடுக்கிறியடா, கதையே கெடுக்கிறடா. மோகினி ஆள் வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி சொல்ற. சொல்லிறேன், திருப்பி கேட்காதீங்க. மூட எப்படி இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? அதோட ஆளவந்தாரு சிங்க உடனடியா பாக்கணும்னு சொன்ன மாதிரி சொல்லிடுறேன். ஆளவந்தாரு சிங்கம் பாக்கணும்னு சொல்லிடுறேன். அவ்வளவுதானே? ஆமா, இதெல்லாம் எதுக்குங்க? திங்கிறதுக்கு சுமாரா சோத்தமைக்கு. நம்ம இப்படி செய்யாத போனா மனோரமா மானமே போயிடும். இது அதுக்காக செய்யல, தண்டபாணி பிள்ளைக்காக செய்யறோம்டா. நம்ம கடமையா செய்யறோம், கடமையா. கடமைனாலும் நாளைக்கு என் கதி என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குங்க. பெரிய குண்டான ஒண்ணு எடுத்து, அதான் எனக்கு தெரியுமே, இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு, அதான் எனக்கு தெரியுமே, அது நிறைய தண்ணியை ஊத்தி, அதான் எனக்கு தெரியுமே, நல்லா குழைச்சு, அதான் எனக்கு தெரியுமே, வச்சு வையே நான் வந்து குதிக்கிறேன். அதான் என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? என்ன என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னு அடக்க ஒடக்கமா கேட்கணும். எதமா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? பெரிய மேதாவி மாதிரி. சார், சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். என்ன பூரிய பத்தியா? இல்லைங்க, இது முக்கியமான விஷயங்க. ஓஹோ, தங்கலட்சுமி, பூரிக்கு ஏற்பாடு பண்ணு. பையனமும் ஒரு சமாச்சாரம் சொல்லணுமா? கேட்டு வரேன். என்னடா, நம்ம ஐயாவை அடிச்சு போட்டாங்க. யார், எங்க அப்பாவையா? இல்லைங்க, உங்க சிநேகிதர் ஆள வந்தாரு இருக்காரு. ஆமா, அவரை ஜமீன்தார ஆள வச்சு அடிச்சு போட்டாராம். எங்க பார்த்தாலும் பேசிக்கிறாங்க, ஊரெல்லாம் புகையுதுங்க. புகைஞ்சா நெருப்பாயிடு மேடா. ஏய், இது விஷயமா ஒரு பையனை நான் சந்திக்க வேண்டியது இருக்கு. நான் போய் பாத்துட்டு வரேன். சரிங்க. இவ பூரி சுடன் உள்ள போயிருக்கா, மாவு கிட்ட ஏதாவது தகராறு இருந்தா பண்றாளான்னு பாத்துட்டு வா. சரிங்க. ஐயா, நெருப்பு வைக்கிறேன். இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச? சிகரெட் எடுத்துட்டீங்களே. சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்னையா நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டு என்ன நீ காக்கா பிடிக்கிற? என்ன செய்த சொல்லு. இல்லைங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க. சோறு போடுறவளும் பொறுத்து இருக்க மாட்டேன். அதான் உப்ப தின்னுட்ட. உப்ப தின்னு உப்பு, நீ செய்த தப்பு அதுதானே. எனக்கும் தெரியல. எனக்கு தெரியலன்னு என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உடறது? ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாத்த முழுங்கனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கைகாலாம் அப்படி உதறது? என்ன சமாச்சாரம்? புல்லு வெட்டினேன். டெய்லி வெட்டுறவன் தானே? இன்னைக்கு அதிகமா வெட்டிட்டேன். ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற? நீ என்ன வரும் தெரியுமில்ல? லாரி வரும். லாரி வரும், பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும், நாய், நாய், நாய் வந்து கழுத்தை புடிச்சு திரு திருவா இழுத்துக்கிட்டு போவோம். எஜமா, அந்த நாய் கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதீங்க. அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்து. நான் ஒன்னும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம். நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு. சரி, என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாகுதோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அங்க வந்து உள்ளத சொல்லி பண்ணும். ஐயா, நான் ஒண்ணும் செய்யல. ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும். சரி, அவ்வளவுதான். தாம்பாளத்துல ஒரு 10 ரூபாய் பணத்தை வச்சு நாங்க சம்பந்தம் பண்ணிக்க கூப்பிடுறோம், வாங்க. கூப்பிட கூடாது. கேட்டுக்கடா. எனக்கு மரியாதை வேற மரியாதை. தங்கலட்சுமி வாங்க, உட்கார், உட்கார். அந்த அந்த பேப்பர் எடுத்துங்க. இவன் என்ன நான் சொல்றான வரிசையா எழுதிட்டு வா. எழுது, எழுது. அந்த கரண்டி அடுப்புல போட்டு வச்சிருக்கீங்களா? நல்லா சூடா இருக்கா? சொல்லு, என்ன நடந்தது சொல்லு. சொல்லட்டுங்களா? சொல்லு. யாண்ணா,
நீ அடிச்சாதப்பா சொல்றேன் எங்க எஜமானே ஜெண்டா ரோட் அனுப்பிச்சம் பாருங்க நான் தான் அனுப்பிச்சேன் ஆனா நானா அனுப்பிச்சல உப்பா சொல்லி அனுப்பிச்சேன் அவ்வளவுதான் அவ்வளவுதானா அந்த கரண்டி எடுத்துட்டு வாயன் கரண்டியா இந்த சூடு போட்டு என்ன சொல்றான் சொல்றான் எங்க எஜமானி அம்மாவே அங்க போவேனான்னு சொன்ன பாருங்க சொன்ன பாருங்கடா நான் பக்கத்துல இருந்தேனா சொன்னே சொல்லு அது நான் சொன்னேன் ஆனா அது நானா சொல்லல உப்பா சொல்லி நான் சொன்னேன் ஆஹா சா உப்பானால நான் பட்ட பாடு இருக்கு அப்பப்பா ஐயோ ஐயோ என்னங்க இது என் கால்ல விழுறாரு வெட்டு வெட்டு என் கால்ல விழுறத விட உன் கால்ல விழுறது விசேஷம் எழுந்திரா எழுந்திரா தூங்குறேன் டேய் புரியா ஆ டேவா எங்க அப்பா கிட்ட தான் கூட்டிட்டு போறேன் அங்கேயும் வந்து இங்க சொன்னது போல அங்கேயும் சொல்லணும் இல்ல அவ்வளவுதான் சூடு தான் உனக்கு பரப்பு சொல்றானுங்க போடா मानते